நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஐ தேவ புராகில த்வயி ஸ்வயமுத்தானஷயே ஸ்தனந்தயே பரிஜும்பணதோ வ்யபாவ்ருதே வதனே விஸ்வமசஷ்டவல்லவி. ஐதேவ புரா கிலத்வை. ஒரு சமயத்தில், ஓகே, ஒரு சமயத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா, அம்மாவோடு மடியில் படுத்துட்டுருக்கான். யசோதா மடியில் படுத்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கான், ஸ்வயமுத்தான ஷயே ஸ்தனந்தயே, அவளே ஸ்தனத்தை பானம் பண்ணுறான். தட் மீன்ஸ் பால் குடிச்சுட்டுருக்கான், குழந்தை குடிச்சுட்டு படுத்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு என்ன இருந்தான், தூக்கம் வருது. தூக்கம் வரதுனால பரிஜும்பணத்தோ வெப்பா வருது. பரிஜும்பணம் மீன்ஸ் கொட்டாவி, யான் பண்ணுறது. குழந்தை பெருஷ வாயத்தை வந்து இப்படி கொட்டாவி விடுறது இல்லையா, அந்த மாதிரி குழந்தை யான் பண்ணுறது. ஸோ யான் பண்ணறது என்ன பண்ணுறா யசோதா, குழந்தை இப்படி பார்த்துட்டு இருக்கா, பார்க்கத்த அவனோட முகத்தில் வதனம்னா ஃபேஸில், வாய்க்குள்ள விஸ்வம சஷ்ட வல்லவி, என்ன தெரியறது அவளுக்கு, உலகத்தை பார்த்தாலாம் யசோதா. குழந்தை கொட்டாவி விட்டப்போ வாய்க்குள்ள என்ன தெரியறது, பல்லோ நாக்கோ தெரியல, அவளுக்கு விஸ்வமே தெரியறதான். அந்த மாதிரி ஒரு திருஷ்யத்தை யசோதா பார்க்கறா. புனரப்யத பாலகை சமம் த்வயி லீலா நிரதே ஜகத்பதே ஃபலசஞ்சய வஞ்சன க்ருதா தவ மிருத்போஜனமூச்சுரர்பகாஹ. புனரப்யத பாலகை சமம் த்வயி லீலா நிரதே ஜகத்பதே. ஜகத்பதையான அந்த பகவான் என்ன பண்றா, ஒருக்கா பாலகர் கூட, பாலகை சமம், அவங்க கூட விளையாடப்பட்ட அந்த குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். விளையாடுறது ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டுனா, பலசஞ்சன வஞ்சன க்ருதா, பலனா பழங்கள், ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸை சேகரிக்கிறது. யாரெல்லாம் எத்தனை ஃப்ரூட்ஸு கலெக்ட் பண்ணுறா சொல்லி ஒரு ஒரு விளையாட்டு வைக்கிறா. ஸோ எல்லாரும் ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணுறா குழந்தைலாம். அந்த மரத்தில் போய் எல்லாம் மரத்தில் ஆட்டுறது, எத்தனை ஃப்ரூட்ஸ் விழுறது, அதெல்லாம் தூக்கிட்டு வரா. எல்லாருக்கும் ஒரு 5, 6, 8, 10 இப்படி கிடைக்கிறது. ஆனால் கிருஷ்ணனோட கையில் மாத்திரம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கான். அந்த போட்டியில் கண்ணங்கிட்ட மாத்திரம் நிறைய பழங்கள் கிடச்சிருக்கு. இவெல்லாம் ஆலோசிக்கிறான், நம்மளெல்லாம் ஒரே மாதிரி தானே பழத்தை கலெக்ட் பண்ண, இவங்கிட்ட மாத்திரம் எப்படி இத்தனை ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், வஞ்சனா, வஞ்சனன்னா ஏமாத்திருக்கான், நம்மளே வஞ்சிச்சிருக்கான்னு சொல்லி எல்லாருக்கும் குருதா கோபம் வருதான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், தவமிருத் போஜன மூச்சுர் அர்பகாகா, நேராக யசோதா கிட்டக்க போகிறா. அந்த கிருஷ்ணங்கிட்ட கோபத்தினால என்ன பண்ணுறா, யசோதாட்ட போய் சொல்கிறா, யசோதா அம்மா, யசோதாம்மா, கண்ணனை பாரு, அவன் மண்ணு சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் போய் யசோதாட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுறது. ஐதே பிரலயாவதௌ விபூ க்ஷிதிதோயா திசமஸ்தபக்ஷிணா மிருதுபாஷனதோ ருஜா பவேத் இதி பீதா ஜனநீச்சு கோபசா. ஐதே பிரலயா வதம் விபோ. இங்கே பட்டதிரி சொல்கிறா, ஏன்னா குருவாயூர் க்ஷேத்திரத்தில் வந்து குருவாயூரப்பனுக்கு முன்னால் உட்காந்து எழுதுறா இல்லையா, அந்த நாராயணி அப்படி தான் எழுதியிருக்கா. ஸோ குருவாயூரப்பன் அங்கே உட்காந்துட்டு நேரிட்டு உட்காந்து கேட்டுண்டு ஒரு ஒருக்கா அவர் கேட்குறத தலையாட்றா. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நீ இப்படி பண்ணினியா பண்ணினியா கேட்குறா, தலையை தலையை ஆட்டுறான் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி இங்கே கேட்குற அவர், ஐதே பிரலயா வதம் விபோ, ஹே விபோ, ஹே பகவானே, பிரளய காலத்தில், பிரளய வந்தத்தில் நீ என்னெல்லாம் சாப்பிட்ருக்கா, க்ஷிதி தோயாதி சமஸ்த பக்ஷிணஹா. க்ஷிதினா இந்த பூமி, தோயம்னா ஜலம், எல்லாமே நட்சத்திரம் கிரகங்கள் எல்லாமே நீ சாப்பிட்ருக்காய், பக்ஷிணஹா எல்லாத்தையுமே நீ சாப்பிட்ருக்காய். அந்த மாதிரி சாப்பிட்ட உனக்கு ஒரு சொட்டு மண் வாயில் போனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல இல்லையா, எல்லாமே உனக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆனால் உன்னோட அம்மா ஆனால் யசோதாக்கு என்ன ஆயிடுது, மிருது பாஷனத்தோ ருஜா பவேத்து, நீ சின்ன குழந்தை, உனக்கு எதாவது வியாதி வந்துடுமோ பயப்பட்டானாம். இதி பீதா, பீதானா பயப்பட்டுட்டா, ஜனனி, ஜனனின்னா அம்மா, அதனால சா, அவளுக்கு என்னாச்சா, கோபம் வந்துதான், சு கோபசா, அவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டான் குழந்தைகிட்ட, கோவிச்சுன்னுட்டா, அதனால பயத்தால் கோபம் வருது குழந்தைக்கு, ஏதாவது வயிற்றுக்கு ப்ராப்ளம் வந்துவிடுமோ, வியாதி வந்துவிடுமோ, மண்ணை சாப்பிட்ருக்கானே இவன் சொல்லி பயம் வந்ததுனால குழந்தைகிட்ட கோவிச்சுக்கிறாளாம் யசோதா அம்மா. ஐதுர்வினயாத்மகத்வயா கிமு மிருத்சாபதவத்சபக்ஷிதா இதி மாத்ரகிரம் சிரம் விபோ விததாம் த்வம் ப்ரதிஜக்னிஷேஹசன். ஸோ ஐ துர்வினயாத்மகத்வயா கிமு மிருத்சாபதவத்சபக்ஷிதா. இங்கே என்ன சொல்கிறா யசோதா, யசோதா வந்து சொல்கிறா, அம்மா கேட்குறாங்க, ஏ குறும்பு பயலையை கூப்பிட்றான் அவளை, கிருஷ்ணனை, துர்வினயாத்மகான அந்த குறும்பு பண்ணுறவன்.
சரி குறும்ப பயலே வாடா இங்கே சொல்லி கூப்பிடுறா. அப்புறம் அவளுக்கே கஷ்டமா இருக்கு, அதனால கிமு மிருத்சா பத வத்ச பக்ஷிதா ரொம்ப பாசமா கூப்பிடுறான் குழந்தை, திட்டக்கூடாது அவனே சொல்லிட்டு குழந்தே வா அப்படின்னு சொல்லி கண்ணனே கூப்பிடுறா. ஸோ குழந்தைய வந்து பாசமாவும் கூப்பிடுறானா, கூப்பிட்டுட்டு கேட்குறா நீ சரியா சொல்லு மண்ணை சாப்பிட்டியா இல்லையா என்கிட்ட சொல்லு சொல்லி அம்மா கேட்குறா. ஸோ கிருஷ்ணன் வந்து அம்மா பேச்சு இப்போ ரொம்ப காலமாக கேட்டுட்டே வந்திருக்கான், அதனால அவனுக்கு பொய்ய சொல்லறதுல என்ன சொல்கிறான் அம்மாவோட பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதி மாத்திர சிரம் விபோ விததாந்தோம் பிரதி ஜக்னிஷே ஹசன், அம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொய் சொல்கிறாமா, அல்ல நான் மண்ணே சாப்பிட்டுட்டல அவன் சும்மா சும்மா சொல்கிறாமா அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு ஹசன் சிரிக்கிறான், ஒரு கள்ள சிரி சிரிக்கிறான். பிரதிஜை பண்ணறான் இங்கே என்னோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான் அவன். ஐதே சகலைர் விநிஷ்சிதே விமதிஷ்சேத் வதனம் விதார்யதாம் இதி மாத்ரு விபர்சிதோ முகம் விகசத் பத்மநிபம் வ்யதாரயஹ. ஐதே சகலைர் விநிஷ்சிதே விமதிஷ்சேத் வதனம் விதார்யதாம். ஸோ கிருஷ்ணன் இங்கே சொல்கிறான் அம்மாவாலாம் பொய்ய சொல்கிறான் நான் மண்ணே தின்னுட்டுலே சொல்லி சிரிச்சுட்டு போகிறானா. ஸோ இங்கே சொல்கிறா பிபோ ஏ பகவானே, இங்கே அம்மா என்ன சொல்கிறா, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி சொல்கிறா நீ மண்ணை சாப்பிட்ருக்காயின்னு, ஆனால் நீ ஒரே ஒருத்தர் என்ன சொல்கிறாய் அவள் சொல்கிறதெல்லாம் பொயின்னு நீ ஒருத்தன் சொல்கிறாய். இப்போ நீ என்ன பண்ணனா வாயை திறந்து எனக்கு காட்டித்தான்னு பயமறுத்துறா யசோதா. அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறலாம் அழகான அந்த வாயை திறக்கிறா. விகசித் பத்மம், விகசிதான் விகசிக்கிற மாதிரி, தட் மீன்ஸ் விரியற பத்மம்னா அது தாமரை, விரியற தாமரை போல் இப்படி விரிஞ்ச தாமரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாயை திறக்கத்த விரிஞ்ச தாமரை மாதிரி இருக்கான். அந்த வாயை திறந்து காட்டி கொடுக்குறான் கிருஷ்ணன் இங்கே. அபிமிருல்லவதர்ஷனோத்சுகாம் ஜனநீம் தாம் பஹுதர்ப்பயன்னிவ பிருத்திவீ நிகிலாம் ந கேவலம் புவனான்யப்யகிலான்யதீத்ருஷஹா. அபிமிருல்லவதர்ஷனோத்சுகாம் ஜனநீம் தாம் பஹுதர்ப்பயன்னிவா. ஜனநீம்னா அம்மா யசோதா என்ன பண்ணுறா, அவங்ககிட்ட வாயை திறக்க சொல்கிறா. அழகாக விகசிக்கிற பத்மம் மாதிரி கிருஷ்ணன் வாயை திறந்து அம்மாவுக்கு காட்டி கொடுக்குறான். ஸோ கொஞ்சமாவது எங்கேயா லவலேஷமாவது மண்ணு பார்க்கலாமோ யசோதா ரொம்ப ஆசையோடு அவளோட என்ன இவனுக்கு பனிஷ் பண்ணலாமே, அதனால் அவளோட பார்க்குறான வாய்க்குள்ள உள்ளே பார்த்தா என்ன கொஞ்சமாவது எங்கேயாவது மண் ஒட்டின்னு இருக்கோ பல்லுங்க பல்லோட இடைக்கு எங்கேயாவது ஒட்டின்னு இருக்கோன்னு ஆசையாக பார்க்குறாளாம். அவளுக்கு கொஞ்சம் மண் தெரியலை, அங்கே என்ன தெரியுது சமஸ்த புவனான்யாம் அப்பி அகிலம் எல்லா புவனங்கள் சகல புவனங்களும் பூமண்டலம் எல்லாமே அவளோட வாய்க்குள்ளே தெரியலாம். அந்த மாதிரி எல்லாமே பகவானுக்குள்ள வச்சுருக்கா அந்த வாய்க்குள்ள அவள் அதை பார்க்குறாளாம். குஹசித்வனம் அம்புதி க்வசித் க்வசிதப்ரம் குஹசித்ரசாதலம் மனுஜா தனுஜா க்வசித் சுராஹா ததிருஷே கிம் ந ததா த்வதானனே. குஹச்சித்வன மம்புதி கொச்சித்து, இங்கே பட்டதிரி சொல்கிறா குருவாயூரப்பா நீ வாயை திறந்து காட்டினாய் அம்மா ஒரு கொஞ்சமாவது மண்ணு தெரியுமோ பார்க்குறா, ஆனால் அவளுக்கு சகல பூமண்டலங்களும் புவனங்கள் எல்லாத்தையும் நீ காட்டினாய். அந்த வாயில் ஒரு இடத்துல வனம் தெரியதாம், கொச்சித அம்புதி கொச்சித்து கொச்சிதபிரம் குஹச்சித்ர சாத்தலம், ஒரு இடத்துல வனங்கள் எல்லாம் காடெல்லாம் தெரியறதாம், ஒரு இடத்துல சமுத்திரம் எல்லாம் தெரிஞ்சுது, ஒரு இடத்துல ஆகாசம் பாத்தாளம் பூமி மனுஷர் ராட்சசர் ஓகே மனுஜா தனுஜா கொச்சித் சுராஹா, மனுஜானா மனுஷர் தனுஜானா ராட்சசர் சுராஹானா தேவதைகள் எல்லாரும் தெரியறானா. ஸோ பட்டதிரி சொல்கிறான் அவனோட தாய்க்கு சின்ன மண்ணு தானே பார்க்கணும்னு நினைச்சா அவன் இதைத்தான் பார்க்காதக்கு விட்டா எல்லாமே நீ காட்டி விட்டிய குருவாயிரப்பா சொல்லி இங்கே சொல்கிறானாம். ஸோ சகலதும் அவரோட வாயில் அவளுக்கு தெரியறது, அதை பார்த்து ஆச்சரியப்படுறானாம் யசோதா. கலஷாம்புதிஷாயினம் புனஹா பரவைகுண்டபதாதிவாசினம் ஸ்வபுரஸ்ச நிஜார்பகாத்மகம் கதிதாத்வாம் நததர்ஷ சாமுகே. கலஷாம்புதிஷாயினம் புனஹ பரவைகுண்டபதாதிவாசினம். ஸோ யசோதா உன்னோட வாயில் என்னதான் பார்க்கலை குருவாயிரப்பா, என்னெல்லாம் பார்த்தா கலஷாம்புதிஷாயினம் புனஹ, நீ பள்ளி கொண்டிருக்கிறப்பட்ட அந்த கோலத்தை அவர் வந்து அனந்த சைனத்தில் படுத்துட்டு இருக்கிற அந்த கோலத்தை பார்க்குறாளாம். அதுக்கப்புறம் பரவைகுண்ட பதாதி உன்னோட வைகுண்டம், வைகுண்டமானது என்னது மோட்சத்தை தரக்கூடிய வைகுண்டத்தையும் அவள் பார்க்குறா. அதே மாதிரி சொபுரஸ்ட நிஜார்பகாத்மகம் தன்னோட எதிரில் வந்து கதிதா துவாம்னா ததர்ஷ சாமுகே,
அவளோட எதிரில் யார் நிற்கிறா? இதே குட்டி கண்ணன் யசோதாவை, யசோதா கேட்குற அந்த கோலத்தையும் பார்க்குறா. இந்த மாதிரி பலவிதமான யசோதா, பலவிதமான கிருஷ்ணன், அதுக்குள்ளே உள்ள இப்படி எல்லாமே அவளுக்கு தெரியாதான். அந்த குழந்தை ரூபத்தில் உள்ள கிருஷ்ணனை யசோதா க்வெஸ்சன் பண்ணின்னு இருக்காள், அந்த ரூபத்தையும் அவள் பார்க்குறாளாம் கிருஷ்ணனோட வாய்க்குள்ள. விகசத்புவனே முகோதரே நனு பூயோபி ததா விதானனஹ அனயா ஸ்புட மீக்ஷிதோ பவான் அனவஸ்தாம் ஜகதாம் பதாதனோத். விகசத் புவனே முகோதரே நனு பூயோபி ததா விதானனஹ. தன்னோட வாயில எப்படி இந்த உலகங்கள்லாம் விகசம்னா வந்தது, ஓகே, எப்படி உண்டாச்சு அதெல்லாம் காட்டி கொடுக்குறாளாம். இந்த புவனங்கள்லாம் சிருஷ்டியான சமயத்தில் எப்படி இருந்தது, அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் காட்டி கொடுக்குறா. அதே மாதிரி கிருஷ்ணனோட வாய்க்குள்ள நான் சொன்னேனே, ஒரு இதே மாதிரி புவனங்கள், பூமண்டலம் எல்லாம் தெரியறது, ஆகாசம், வாயு, அக்னின்னு அதெல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் தெரியறது, சமுத்திர ஜலம் எல்லாம் பார்க்குறா. அதே மாதிரி அங்கே வந்து கோகுலம் தெரியறது, கோகுலத்துக்குள்ள யசோதா இருக்கா, யசோதா கூட கிருஷ்ணன் நிற்கிறான், திருப்பி அதுக்குள்ள எப்படி நிறைய அது வந்து அந்த இன்செட் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த பிக்சர்ஸ் தெரியாதா, அந்த மாதிரி சகலதையும் பகவான் காட்டி கொடுக்கறா யசோதாக்கு. இங்க த்ருத தத்வதியம் ததாக்ஷணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோஹயன் ஸ்தனமம்பதிஷேத்யுபாசஜன் பகவன் அத்புத பால பாஹிமா. த்ருத தத்வதியம் ததாக்ஷணம் ஜனனீம் தாம் பிரணயேன மோகயன் ஸ்தனமம்ப திஷேத்யுபாசஜன் பகவன் அத்புத பால பாஹிமாம். பகவன் அத்புத பால பாஹிமாம், அத்புத பாலகனா இருக்கிற பகவானே குருவாயிரப்பா, இதையெல்லாம் கண்ட உடனே தத்துவமசி, தத்துவம் எங்கிற புத்தி உள்ளவளா ஆயிடுறா யசோதா. ஓகே, தத்துவமசின்னா என்னது, என்னெல்லாம் பார்க்குறா, எல்லாம் நீ தான் இல்லையா, எல்லாமே ஒன்று தான் எல்லாமே அவள் புரிஞ்சுட்டாளாம். அவளுக்கு அந்த ஞானம் வந்து விடுறது. ஓகே, ஸோ அந்த க்ஷணம் என்ன பண்ணுறா இவர், ஸ்தனமம்ப திஷேத்து பாசஜன், ஏன்னா இது வந்து நம்ம இருக்கிறது மாயா உலகம் இல்லையா, எல்லாமே இல்யூஷன். அதனால அந்த க்ஷணத்தில் அவளை பழைய பரிசில் எப்படி இருந்தா, அந்த மாதிரி சாதா அம்மா சாதா குழந்தை, அந்த நினைவு வரத்துக்கு வேண்டி அம்மாட்ட என்ன பண்ணுறா, ரொம்ப பாசமாக இந்த குழந்தை அவளை மயக்கி விட்டு விடுறதான். ஸோ அம்மா எனக்கு பாலை கொடு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட போய் அம்மாவை கட்டி நின்றுக்கிறதான், கட்டி பிடிச்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள அத்புத பால பாஹிமாம், அத்புதமான பாலகனாக இருக்கிற குருவாயிரப்பா, என்னையே நீ பாஹிமாம் காப்பாத்து அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்குறான். ஸோ இங்கே உலகம் எல்லாமே அவனோட வாய்க்குள்ளே இருக்குதுன்னு அம்மாவுக்கு புரிஞ்சுன்னு விடுறா. அப்படி தெரிஞ்சாச்சுன்னா அவள் அந்த குழந்தைய வந்து தன் குழந்தைய நினைக்க முடியாது இல்லையா, அது பகவான் நினைச்சு விடுவாள். அதனால மாயினால் திருப்பி மறைச்சி விட்டு அவளை பழையபடியாகவே ஆக்கி விடுறா. ஸோ கிருஷ்ணனும் பழைய அந்த சாதா குழந்த மாதிரி ஆயிடுறா. அதே மாதிரி அம்மாவுக்கும் அந்த நினைவு போயிடுறது, அந்த ஞானம் போயிடுறது. அவள் நினைக்கிறா நம்ம குழந்தை தானே சாதான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாளாம். ஸோ அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணனோட அந்த வாயில் யசோதா வந்து அந்த வாய்க்குள்ளே வந்து எல்லா உலகத்தையும் பார்க்குற ஒரு சாப்டர் இது. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.